ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் முகத்தில் லட்சுமி கடாட்சம் பெருக என்ன செய்யலாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நாம் எவ்வளவு தான் அழகு நிலையம் செய்து அழகு நிலையம் சென்று எவ்வளவு நாம் அழகை வந்து உபயோகப்படுத்தினாலும், எவ்வளவு தான் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தினாலும், அந்த அழகு அப்படிங்கிறது சாதாரணமாக வர்ற மாதிரி, அதாவது இயற்கையாக வர்ற மாதிரி இருக்காதுங்க. அந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த அழகுக்கு நடுவில் ஒரு கலை இருக்கும் இல்லைங்களையா, அதாவது லட்சுமி கலை அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, பணக்கார கலைன்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த கலை உங்களுக்கு சுளையாக கிடைக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. அந்த மாதிரியான நடிப்புக்காக சிரிப்பு வராமல் இருந்ததுன்னுவீங்களே, பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குங்குமம், ஏதாவது ஒரு வகையில் குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரியான ஒரு திரவியங்களை உபயோகப்படுத்துவது நல்லது. ஆணாக இருந்தாங்க அப்படின்னா சந்தனம், குங்குமம், விபூதி சம்பந்தப்பட்ட மங்கள பொருட்களை உபயோகப்படுத்துவது ஓரளவு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையாகவே உங்களுக்கு கலை அமையணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாட்களில் கன்னி பெண்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்து, 3 பேருக்கு கொடுக்கலாம், 5 பேருக்கு கொடுக்கலாம், ஆனால் மனசார கொடுக்கணும். பொங்கல் தானம் பண்ணும் பொழுதே நமக்கு கலை கிடைக்கும், நம்ம முகம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல், சாதாரணமாகவே 3 அல்லது 5 கன்னி பெண்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்து மகாலட்சுமி சன்னதியில், அதாவது மகாலட்சுமி கோயிலில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாத வாழ்வு அமைந்து, அதன் மூலமாக கலை அப்படிங்கிற கலையான முகம் உங்களுக்கு சுளையாக கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பெத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்குற குழந்தைங்க தான் மற்றவங்க முன்னாடி மரியாதையோடு புகழோடு வாழுது வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.